பட்ஸ் கொண்டு தங்கள் காதுகளை சுத்தம் செய்வார்கள். ஆனால் இப்படி செய்வது ஆபத்தானது என மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஏதாவது கூர்மையான பொருளை வைத்து காதை குடைவதால் காதிலிருந்து அழுக்கு வெளியேறுவதற்கு பதிலாக அதிகமாக உள்ளேதான் செல்கிறது. அப்பொழுது செவிப்பாறை பாதிக்கப்படும். தவறுதலாக செவிப்பாறையில் அந்த பொருள் பட்டு கிழிந்து விட்டால் காது வலி, காதில் புண், காது கேட்காமல் போவது, காதினுள் வீக்கம் ஏற்பட்டு வாயை அசைக்க முடியாமல் போகும் ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. காதில் பட்ஸ் கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது. ஏன்? காதில் பட்ஸ் பயன்படுத்தும் பொழுது அது காதினுள் சிக்கிக் கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதோடு பட்ஸில் உள்ள காட்டன் ஒரு பிளாஸ்டிக் குச்சியின் இரு முனையிலும் வைக்கப்பட்டுள்ளதால் அது காதினுள் செல்வதற்கு கூட அதிக வாய்ப்புள்ளது. மேலும் பருத்தியிலான பட்ஸின் பஞ்சுகள் காதுக்குள் அலர்ஜியையும் ஏற்படுத்தும். இதனால்தான் பட்ஸ் வைத்து காது குடைவதை முற்றிலும் தவிர்க்க சொல்கிறோம். காதை சுத்தம் செய்யவே தேவையில்லை என்பது ஒரு புறம் இருக்க, பட்ஸால் சுத்தம் செய்வது கூடவே கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.